ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட்டெக். இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்து பேடிஎம் மால் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா, அதாவது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆப் ஓப்பன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டுது. இல்லாட்டி வந்து ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் யூஸ் பண்ணவே முடியலை, இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் பேடிஎம் மால் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் பேடிஎம் மால் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள், அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எதையுமே யூஸ் பண்ணவும் முடியாது, இந்த ஆப்பில் உள்ள பக்ஸையும் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ளவும் முடியாது. ஸோ அதனாலையுமே வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிறப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ சர்ச் பாரில் நீங்கள் இந்த இடத்துல பேடிஎம் மால் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கும், அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். கிளியர் டேட்டா பண்ணுவீங்களாச்சுன்னா இந்த பேடிஎம் ஆப்பில் உள்ள டேட்டா எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேடிஎம் மால் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே லாங்குவேஜ் எல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நான் இங்கிலீஷ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கொண்டேன். கண்டினியூ. ஹலோ. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இந்த பேடிஎம் மால் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்போயுமே சால்வ் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு க்ளீன் அப் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த பேடிஎம் மால் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.